மரியாட்சி மனிதர்களே, மறிமை தனி செய்தர்களே, இதை அழைக்கின்ற புது உலகங்கள் படைத்திட வாருங்களே. மரியாட்சி மனிதர்களே, மறிமை தனி செய்தர்களே, தந்தை மகன் தூயாவியின் பெயராகலே. இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருத்தூதர்களான புனித பிலிப்பு யாக்கோபு இவர்களின் விழாவினை திருச்சபை மகிழ்வுடன் கொண்டாடுகின்றது. திருப்பள்ளியானது அமலோற்ப மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ் அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நடிகர்களாகவும், ஜோனா ஸ்டீஃபன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஜெயசீலி அந்தோணி சாமி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், வெற்றிவேல் 20வது நினைவு நாளில் அவரது ஆண்மேலை பாட்சிக்காகவும், சாலமோன் ராஜ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், விக்டர் ஜார்ஜ், மரிய மைக்கேல், தங்கராஜ், ஜார்ஜ் வில்லியம் மற்றும் குடும்பத்தில் மறித்தவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஆக்னஸ் பிரிசில்லா பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டியும், லூர்துசாமி பெர்னதத் ஆண்மேலை பாட்சிக்காகவும், லீமா பால்ராஜ் நண்டியலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பால்ராஜ் ஆண்மேலை பாட்சிக்காகவும், தங்கப்பன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், எத்திராஜ் மங்களம் ஆண்மேலை பாட்சிக்காகவும், லூர்தினா பிறந்த நாளில் அன்னைக்கு நண்டியதிலாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஜார்ஜ் ஆரோக்கியமேரி ஜான் ஜோசப் குடும்பத்தினர் அன்னைக்கு நண்டியதிலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஒனோரியின் அன்னைக்கு நண்டியதிலாகவும் கருத்துக்களுக்காகவும், சிஸ்டர் ஒனோரியின் மேரி உடல் உள்ள நலனுக்காகவும், தெரேஸ் மேரி ஆண்மேலை பாட்சிக்காகவும், சோஃபியா ஜான் ஷைனி எஸ்தர் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் வளமான எதிர்காலம் வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளின் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மசாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கடைத்துச் செல்வாராக. ஆமீன். புகழின் ஜோம் யாம் மரே
உமக்கு ஆராதனை புரிந்து மகிமை படுத்து உமது மேலா பாச்சிமைக்காக உமக்கு நன்றி நபுகின்ற அப்போஸ்தலர்களான பிலிப்பு யாக்கோபுவின் விழாவினால் எங்களை மகிழ்விக்கின்றே. இவர்களுடைய வேண்டுதலால் நாங்கள் என்றென்றும் உம்மை காணும் பேரின்பத்தை அடையுமாறு நாங்கள் தொடங்கி இருக்கும் இந்த திருப்படியின் வழியாக உமது திருமகனின் பாடுகளிலும் உயிர்ப்பிலும் எங்களுக்கு பங்களித்தருளும். உம்மோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1-8. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விடுகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையில் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்று கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறை நூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூலில் எழுதியுள்ளவாறு 3 உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500 மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றார்கள், சிலர் இறந்து விட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி, படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன.
வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி, படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி, படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. காண்பது தந்தையை காண்பது ஆகும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கின்றீர்கள், அவரை கண்டும் இருக்கின்றீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்கள் என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருத்தூதர்களான புனித பிலிப்பு, புனித யாக்கோபு இவர்களின் விழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இயேசுவை பின்பற்றிய சீடர்கள் இயேசுவால் தனிப்பட்ட விதத்திலே பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், தம்மை பின்பற்ற இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், தமது பணியாற்ற இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள். நாமும் கூட இறைவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறைவனால் இந்த இயேசுவின் சீடத்துவ வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த சீடத்துவ வாழ்விலே உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சிகளாக நாம் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகிலே பயணம் செய்வதற்கு பலவிதமான வாகனங்களை நாம் பயன்படுத்துகின்றோம். அருகிலே இருக்கின்ற இடங்களுக்கு சென்று வர
இரண்டு சக்கர வாகனங்களை பயன்படுத்துகின்றோம். சற்று தொலைவிலே இருக்கின்ற இடங்களுக்கு கொஞ்சம் வசதியாக சென்று வர 4 சக்கர வாகனங்களை, இன்னும் தூரமான இடங்களுக்கு பேருந்துகளிலே செல்லுகின்றோம். இன்னும் தூரமாக இருக்கின்ற இடங்களுக்கு போய் வண்டியிலோ அல்லது விமானத்திலோ செல்லுகின்றோம். ஒரு சில நேரங்களிலே நமது பயணங்கள் தரையிலே இருக்கின்றன, மற்றொரு நேரங்களிலே தண்ணீரிலே பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது, இன்னும் ஒரு சில நேரங்களிலே ஆகாயத்திலும் கூட நாம் பயணம் செய்கின்றோம். நாம் எந்த விதத்திலே எந்த வாகனத்திலே பயணம் செய்தாலும் நாம் அடைய வேண்டிய இலக்கு என்று ஒன்றை நாம் வைத்திருக்கின்றோம். அந்த இடத்திற்கு சென்றடைவதே நமது குறிக்கோளாக எண்ணமாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே தம்மை பின்பற்றுகின்ற யாவருக்கும் ஆண்டவர் இயேசு தோமையாரை நோக்கி சொன்ன வார்த்தைகளே மிக மிக ஆழ்ந்த சிந்திக்க வேண்டிய கருத்தாக இருக்கிறது. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. ஆண்டவர் இயேசுவே நமக்கு வழி, அவரே நாம் அடைய வேண்டிய இலக்கு. இதிலே மாற்றுப்பாதையும் வேறொரு இலக்கும் குறுக்கு வழிகளும் குறுக்கு பாதைகளும் என்றுமே கிடையாது. ஆண்டவர் இயேசு நமக்கு தந்திருக்கின்ற அன்பு கட்டளைகள், அன்பு வழியே நமது வாழ்வாக அமைகின்ற பொழுது இயேசுவின் உண்மையான சீடர்களாக, இயேசுவுக்கு நாம் என்றும் சான்று பகருகின்ற சீடர்களாக வாழ முடியும். ஒவ்வொரு இயேசுவின் சீடர்களும் இந்த இயேசுவின் அன்பை உள்ளத்திலே கொண்டு அவரை பின்பற்றியதால் தான் தங்களது உயிரையும் தந்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் சீடர்களாக பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கின்றாம். எப்பொழுதும் உயிர்த்த ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து வாழ்வோம். அவருடைய ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். சகோதரிகளே, நாம் அனைவரும் எனது போடுக்கும் இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, உமது அப்போஸ்தலர்கள் பிலிப்பு யாக்கோபுவின் விழாவில் நாங்கள் அளிக்கும் இந்த காணிக்கைகளை ஏற்றருளும். இந்த திருப்பணியை நாங்கள் மறைசாட்சியருக்குரிய கபடற்ற உள்ளத்துடனும் ஆழ்ந்த அன்புடனும் நிறைவேற்ற எங்களுக்கு துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கோருவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் நல்ல ஆயனே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உமது புனித அப்போஸ்தலர் வழியாக என்றும் காத்தருள்கின்றீர். ஏனெனில் அதனை எக்காலமும் ஆள்வதற்கு உமது திருமகனின் பிரதிநிதிகளாகவும் திருச்சபையின் தலைவர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் மாணகசேனி நடிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை குழந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதனும் விசுவாசத்தின் மறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்தரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் என்று ஊழியும் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் திரு நம்பிக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணை தாயான மாட்சி மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர் புனித அப்போஸ்தலர், இவ்வுலையிலும் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயஹாவியன் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீபரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகியேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் நமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியிலிருந்து கிடைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தைகளும் சொல்லியறளும் அன்னதானமாகும் அடையும் கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்தனத்தை வாழ்வழைப்பதாக.
வில்லியனூரை தேர்ந்தெடுத்து முது உறைவிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். முது மாட்சிமை விளங்க, முது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தோண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பிய இந்த அருள் நிறை ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடரும் பணிகள் விடைவில் முடிவடைய தேவையான ஜப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடைகளையும் பெற்றுத்தாரும். உமது பணியில் எங்களை ஓர் கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் வானக தந்தையே, நாங்கள் உட்கொண்ட உணவினால் நல்லனவற்றை மனதிற்கொள்ளவும் அவற்றையே செய்யவும் ஆற்றல் தாரும். அப்போஸ்தலர்களான புனித பிலிப்பு யாக்கோபுவை போல நாங்களும் உம்மை கண்டு உமக்கு சான்று பகர்ந்து நிறைவாழ்வை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே, உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்படி நிறைவேறிற்று.
கருத்துகளுக்காகவும் திருப்பலியின் நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உடைய ராஜ்யம் வருக. உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்திரளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஸ்ட மரியா இயேசுவே மாதாவே, பாவிகளாக எங்களுக்காக எப்பொழுதும் நீங்கள் மண்டபடியிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதி இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் நிற்பதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரும் மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசம் மாலை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுக்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.